ரஷ்மி பேடி. சோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஹிந்தி ஸ்டோரியை படிச்சு நீங்க வந்து கதையை எடுத்திருந்தீங்களா, இல்ல தமிழ் ஸ்டோரியை வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை கதையை எடுத்தீங்களா? இட்ஸ் அன் இங்கிலீஷ் ஸ்டோரி. ரைட்டர் இஸ் பேஸ்ட் இன் US, மிஸ்டர் ஸ்டீஃபன் டிக்சன். ஓகே, அதாவது அவங்க வந்து வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க. யுனிவர்சல் லாங்குவேஜ். ஓகே ஓகே, யுனிவர்சல் லாங்குவேஜ். எஸ். சோ இப்போ உங்களுடைய படத்தை வந்து நம்ம பார்த்தறலாம். சார், ஆம்புலன்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுமா சார்? முக்கியமானவங்க யாராவது வரணுமா? இல்லை. அப்புறம் எரிச்சிருங்க சார். என்ன சொன்னீங்க? நாங்க எப்படி தானம் பண்ணுங்க? ஓ ஐயோ, டாக்டர்கிட்ட நீங்கள் முன்னாடியே பேசியிருக்கலாமே. ஓகே, நான் ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்னால் வெயிட் பண்ண முடியாது, லைஃபே கிளம்பியாகணும். சார், அவளே போயிட்டா? இனி எனக்கு என்ன இதுவும் இல்லை. ஐயோ சார், சார், ஐயோ டாக்டர். ஆமாம், ரெண்டு நாள் தான் போட்டேன். இதோ இங்கே ஒரு சைன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கீழே ஒரு சைன் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், சொல்லுங்கள் மேடம். ஆ சார், 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 பாசே, என்ன பாசே, சார், பாசே, என்ன இவ்வளோ வேகம் போயிட்டே இருக்க? டாக்டர் உள்ளே கூப்பிட்றாங்க, வருவியா நீ? ஹலோ சார், எங்கே போயிட்டீங்க பீட்டர்? சார், பஸ்ஸில் ஏறுறா சார். அவர் எங்கே போயிட்டீங்க? அவரை உடனே கூப்பிட்டு வாங்க இங்கே. சார், 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 கூப்பிட்றேன் சார், சீக்கிரம். எப்படி வந்து ஏறுது பார்? ஐயா சார், என்ன போட்டு பொழுந்துருவாங்க சார். தயவு செய்து இறங்கிவா சார். நீ டாக்டர்கிட்ட பேசிட்டு எங்கே வேணா போ சார். நீ சார், அவர் கூட தான் சார் இருக்கிறேன். எப்படியாச்சும் கூட்டு வந்துடு சார். அவரை ஃபோனை கூட அவர்கிட்ட நான் பேசுகிறேன். ஆ சார், டாக்டர்கிட்ட பேசிட்டோம், ஓகே சொல்லிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த ஆர்கன் டொனேஷன் ஃபார்மில் மட்டும் சைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்துட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ். ஹலோ, ஹலோ சார், கேட்டது தான் சார், கரெக்ட் பேசுங்க சார். கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார். நான் வேணும்னா ஃபார்ம் சேர்த்து உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? வீடா, நான் இந்த ஊரை விட்டே போகிறேன். நீங்களே உடம்ப புதைச்சிருங்க, எல்லாமே முடிச்சு போச்சு. ஐயோ சார், அது ஏன் சார் தூக்கி போட்ட நீ? இரும வருமா, வண்டி நிக்கட்டுமா, இருமா. எனக்கு அவள் ஆசையாக வாங்கி கொடுத்ததுன்னு தெரியும், இனி எனக்கு அது வேணாம் சார். நான் சார், நீ சார், எனக்கு எப்பயுமே அவள் தான் இதெல்லாம் எடுத்து கொடுப்பா. எத்தனை தடவை இந்த பட்டனை தைச்சு கொடுத்துருக்கா தெரியுமா? சார், 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 என்ன சார் பண்ணுற? லேடிஸ்லாம் இருக்காங்க சார். சார், தயவு செய்த மாதிரி பண்ண சார், அமைதியாரு சார். சார், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார். சார், 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 சார்,
பாஸ் மூட்டை தான் பாஸ் பேசிட்டு இருக்கிறேன். தயவு செய்து இப்படி பண்ணாத பாஸ் பாஸ் சிம்மா இருக்கு பாஸ் பாஸ் இறங்கு பாஸ் தயவு செய்து வளர்ந்து வருது ஜி போடுங்கச்சி என்னஜி நீங்க அண்ணா இதெல்லாம் நீ பார்க்காத கண்ணம் இது நான் தான் வாங்கினேன் ரெண்டு நாள் முன்னாடி. பரவாயில்ல இது இருக்கட்டும். ஏதோ பெருசாக பிரச்சனை பண்ண போகிறப்பா, அது மட்டும் நல்லா தெரிது. இதுமா நல்லா தானே இருக்குது. இந்த வேலையிலாச்சும் கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிடலான்னு நினச்சேன், அதுவும் போச்சா? சம்பளம் வாங்கின மாதிரி தான். கல்யாண ஆனதுலேருந்து இதே ஊரில் தான் இருக்கோம், போகாத இடம் இல்லை. இதே ரூட்டில் இதே பஸ்ஸில் எத்தனையோ முறை போயிருக்கோம் வந்திருக்கோம். இந்த ஊர், இந்த பஸ்ஸு, இந்த சீட்டு, சார் பேஷண்ட் ஒருத்தங்க டோனர் ஃபேமிலியை பர்சனலாக மீட் பண்ணி தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் யாரையும் பார்க்க வேண்டாம். அவ யாரோட ரூபத்திலேயாவது இருக்கான்னு தெரிஞ்சா நான் அவளை தேடிக்கிட்டே இருப்பேன். இனி என்னால் அது முடியாது. ரஷ்மி பேடி, உங்களுடைய படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கடைசியில் அந்த ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக அப்படியே நிறைய விஷயங்கள் நீங்கள் கருத்தில் சொல்லியிருந்தீங்க. ஸோ காமெண்ட்ஸ் என்னன்றதை ஜட்ஜஸ் கிட்டேருந்து கேட்டுடலாம். முதல்ல ஸ்பெஷல் கேஸ் கிட்டேருந்து கேட்பான், சொல்லுங்கள் மேம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் எடுத்திருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் பாராட்டு உங்களுக்கு. யூ டேக்கன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் உண்மைக்கு ரொம்ப புறம்பாக இருக்குது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய இது. இட்ஸ் நாட் ரியல். ரியலாக இப்படி இருக்காது, இப்படியான ஒரு ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நிறைய வேறு வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அடுத்து அப்படியே நம்ம சேரன் சார்கிட்ட கேட்டுடலாம், அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு. சார், எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா, அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு காமிக்காமல் ஒரு கேரக்டரோட ஒரு ரியாக்ஷன்ஸை வச்சு அவனோட எமோஷன்ஸை வச்சு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கெஸ் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு ஆர்ட். அதை அவங்க ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இவ்வளோ எல்லாத்தையும் தூக்கி போட்ட ஒரு ஆள், ஒய்ஃப் வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்ட ஒரு ஆள், ஒய்ஃபையோ சம்மந்துக்கிட்டு இருக்க இதயத்தை என்ன பண்ண போகிறான்? I'm sorry, can you please look? Okay, wife always wife stays in heart. So he throw all the dress out. No. Hello. Wait. நீங்க சொல்றதுல அவங்க மாத்தி புரிஞ்சுப்பாங்க, வேற எதையோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லிர கூடாது. No sir, those dress and all wife give, so he put out. But what about the heart? Heart also wife love இல்ல? So that wife did not give in the sir. சார், அது வைஃப் கொடுக்கலல்ல, அதனால அது தூக்கி போடலையா? வைஃப் கொடுத்ததுன்றதுன்றது சென்ஸ்லெஸ்ஸா இருக்கும். வைஃபோட தாட் தான் இங்க முக்கியம். தட் ஹார்ட்ஃபுல்லி வைஃப்ஸ் தாட். ஹலோ பிரதர், தட் ஒன்லி சார். ஐ காட் இட். யூ காட் நோ. யுவர் டைட்டில் இஸ் கையொப்பம் சிக்னேச்சர். எஸ்.
இப்போ சிக்னேச்சர் போடுறதுக்காக அந்த லாஸ்ட் எண்ட் இருக்கிற மாதிரி இருக்கே ஒழிய, பட் இட்ஸ் நாட் அ ரியலைசேஷன் ஆஃப் அ ஹஸ்பண்ட் அப்படின்றத இங்கே வரல. ஒன்று நீங்கள் வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்களோட எண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சார் உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க சார். ஒரு கதாபாத்திரத்தினுடைய எண்ண ஓட்டத்தை, அந்த எழுத்தாளருடைய எண்ண ஓட்டத்தை இலக்கியத்தில், அதாவது எழுத்து வடிவில் ரொம்ப எளிமையாக பயன்படுத்தலாம். அதுபோலவே நிறைய விடுபட்டு போன, சொல்லாமல் விட்ட இடங்களை நிரப்பக்கூடிய தன்மை ஒரு வாசகனுக்கு இருக்குது, ஒரு பார்வையாளனுக்கு அது குறைவு. அப்போது நீங்கள் இப்போது அவங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அந்த எண்ண ஓட்டங்களில் இருக்கும். அவன் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு போனான், எல்லாத்தையும் விட்டான், அவன் வந்து முதல்ல டினாயலில் இருக்கான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறான், அக்செப்டன்ஸுக்கு வரான், இதெல்லாம் மேபி அந்த எழுத்தில் இருந்திருக்கலாம். நாம் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது மிஸ் ஆகும். ஸோ முதல்ல ஒரு கதையை நாம் தேர்ந்தெடுக்கும்போது இந்த கதை அதனுடைய உணர்வுக்காகவோ இலக்கிய உன்னதத்துக்காகவோ தேர்ந்தெடுக்கப்படாமல், அதனுடைய ட்ரமாட்டிக் மூமெண்ட்ஸ், அதனுடைய ஒரு ஒரு சினிமாவாக மாற்றக்கூடிய தன்மைகள் கொண்ட தருணங்கள் அதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்து தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு இந்த குழப்பம் வராது. நீங்கள் ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, படத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை. யூ டோன்ட் நோ த கேரக்டர் யெட், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் வந்து நீங்கள் இன்னும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய இதாக இருக்குது. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். படம் பேர் என்ன சொல்லுங்க? முதலாளி. ஓகே, சோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாத்துறலாம். நாளைக்கு தான்மா இன்டர்வியூ, அதுக்கு தான் நான் இப்ப முடிவெட்ட போயின்னு இருக்கேன். அப்புறம் இன்னொரு மேட்டர், என் கார்டு லாக் ஆயிடுச்சு, அப்பா கிட்ட சொல்லி அவினாஷ் அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டு சொல்லு, நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஆ சரி, நான் வச்சுட்டு மாமா அப்புறம் பேசுறேன். சுப்ரீம் சலூனா, என்ன பேர் மாத்திட்டானுங்க? பழனியண்ணா, இந்த சீப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிருண்ணா. ஆ பண்ணியாச்சுப்பா. இன்னும் எந்த ஆள் ஃபோட்டோ இருக்கு? தம்பி உக்காரு. இன்னொருத்தர் இருப்பார், அவர் இல்லைங்களா? உக்காருப்பா சொல்கிறேன். இல்லை, அவர்கிட்ட தான் போன வாட்டி வெட்டினேன், நல்ல ஸ்டைலாக வெட்டுவார். அவன் என்ன லண்டன்லேயே முடிவெட்ட கற்றுக்கிட்டான், அவனுக்கு நான் தான் சார் கற்றுக் கொடுத்தேன். தயங்க, அதை உக்காருப்பா. எப்படி விட்டுவோம் தெரியலையே. ஜி, இந்த டைம் நம்மக்கிட்ட முடிய வெட்டிட்டு அடுத்த டைம் வேற இவங்ககிட்ட போய் மண்டையை கொடுத்துடா ஜி, அப்புறம் ஹேர்ஸ்டைல மாத்திடுவானுங்க. அவர் எங்க காணும்? கண்ணே இளவரசே, சொல்லண்ணா. பாய் கடைக்கு போயிட்டு பிளேடு வேணும், அப்படியே நீ ஜாம் பண்ணு கேட்டிய, வாங்கிக்க. சரிண்ணா, சீக்கிரம் வா. என்னப்பா கேட்டேன்? அவர் எங்க காணும்னு கேட்டேன். அவன் போயிட்டான்பா. ஏன், கடையை நீங்கள் வாங்கிட்டீங்களா? என்னது, கடையை நீங்கள் வாங்கிட்டீங்களா? தம்பி, கடைக்கு ஓனரே நான் தான்ப்பா. அந்த நாய் என்ன வேலை பண்ணி வச்சுக்கிட்டு தெரியுமா? கடைக்கு வர கஸ்டமர்கிட்டலாம் அவன் தான் ஓனர்னு சொல்லி வச்சுக்கிறான். ஆடுப்பா அவன் போடுற போக்கு. நான் கூட அவர் தானே ஓனர்னு நினச்சேன். தம்பி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசை போகிறோம் நம்ம கிடையாது. தெத்தா, யாருக்கிட்டையும் பிடிங்கி துணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. பெத்த புள்ளம்மா நினச்சி கடையில் வேலைக்கு சேர்த்தம்பா. அவன் கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தம்பா. நன்றி கேட்டவன் கட்சியில் எப்படி பண்ணிட்டான நம்மளை. சரி விடுண்ணா, பின்னாடி அப்படியே விட்டுருவா. ஓகேவா? ஆ பரவாயில்லண்ணா, நல்லா தான் வெட்டியிருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல. டே அவினாஷே, ஆ முந்தானேத்து போன இன்டர்வியூ ரிசல்ட் சொல்லிட்டானுங்கடா. அதில் செலக்ட் ஆனவங்களில் 11 பேர் ஹெச்ஆருக்கு தெரிஞ்சவனுங்களாம், எல்லாம் ரெக்கமெண்டேஷன். எல்லாம் தெரிஞ்சவங்களே வேலைக்கு எடுத்தானுங்கன்னா நான்லாம் என்றைக்கு தான் வேலைக்கு போகிறது? உட்ரா, அவன் லெவலுக்கு அவன் அரசியல் பண்ணுறான். அரசியலா? எப்படி, நீ என்கிட்ட தம்மு பிடுங்குற மாதிரியா? டேய் கிளம்புடா.
ஒரு கடைக்கு எத்தனை ட்ரா பேரை மாற்றுவீங்க? இளவரசு அக்கா கடையில் போய் சாப்பாடு. ஓகேண்ணா. வா சார், ஒரு தடவை தான் கடைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆளையே காணோம். வா சார், வந்து உட்காரு சார். சார் வா சார். என்ன சார், கட்டிங் சேவிங் ரெண்டு தானே? இல்லை, கட்டிங் சேவிங் மட்டும் போதும். சேவிங் போதுமா சார்? தாஞ்சிக்கோ சார். ஆ, அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு. எங்க? எந்த அண்ணன்? பெரிய அண்ணன். பெரிய அண்ணனா? அந்த கெல்லாப்பாடு என்ன வேலை பண்ணான் தெரியுமா சார்? உடம்பு சரியில்லைன்னு பத்து நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு வரதுக்குள்ளே கடைக்கு வரவங்க கிட்டலாம் அவன் தான் ஓனர்னு சொல்லி வச்சுருக்கான் சார். பத்தாவதுக்கு கடை பேரை மாற்றி வச்சுட்டு உள்ளே ஃபோட்டோ வர வச்சுருக்கான் சார். அந்த நாய் பெத்த அப்போ மாதிரி பார்த்தேன் சார். அந்த ஆள் பொண்டாடி சித்தப்ப கூட புள்ள மாதிரி நான் போய் நின்னேன் சார். நன்றி கேட்டேன். சரி விடு சார். அப்போது நிஜமாவே கடை உங்களதா சார்? நான் ஒன்றும் மற்றவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையாது சார். நான் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சார். இப்போ கூட ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்தா சார் துரத்தி அடித்தேன். மயிரை கொடுத்த? ஏய் என்னடா, அவனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல. போடா, ஏய் வெளியே வாடா. பருப்பு, ஓ வயசுக்கு தான் மரியாதை கொடுக்குறா? வெளியே பெரியா தம்பி. ஒரு நிமிஷம் இங்கே வாயா. சொல்லா. இந்த கடைக்கு யார் தான்டா ஓனரு? எங்கள் அப்பா தானே ஓனரு. உங்கள் அப்பாவா? யாரா உங்கள் அப்பா? உள்ள கூட ஃபோட்டோ இருக்குமே, பார்க்கல? ஃபோட்டோவா? எங்கள் அப்பா. எனக்கு யாருமே இல்லைண்ணா, அப்பா மட்டும்தான் இருந்தார். அவரும் இப்போ செத்து போயிட்டார். நான் ஒன்றும் மற்றவன் சொத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையாது சார். யார்கிட்டையும் பிடிங்க துணன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் மூத்தவன்டா, உனக்கு முன்னாடி வந்துவேன். இது எங்க கடை? இது வந்துட்டு இங்க வந்து சீன் போறியா நீ? அவன் லெவலுக்கு அவன் அரசியல் பண்றான். ரோஹிணி மேம், யோர் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க. சாதாரணமாகவே வந்து சிறுகதையில் எப்பவுமே இந்த மாதிரி லாஸ்ட்ல ஒரு பஞ்ச் வைப்பாங்க, அண்ட் அதை வந்து சரியாக ரொம்ப அழகாக வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. கடைசி அந்த பஞ்சை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஆக மொத்தம் எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு மேம் கிட்ட இருந்து. அப்படியே நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம் சார். உங்களுடைய கமெண்ட் ஷேருங்க சார். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. ஒரு முதலாளின்னு தலைப்பு வச்சுட்டதுனால யார் முதலாளின்ற கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கிறனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது. நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். அநேகமாக படம் பண்ணும்போது நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, வெரி குட். இது போதுமே, அப்படி தானே? ஆ, பண்ணலாம். என்னோட கேரக்டர் வந்து அதுல வந்து கல்யாணம் ஆனவனா இருக்கும்.
இதில் வந்து அவன் அழகுக்காக போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சதுனால ஒருத்தன் வேலை தேடுற மாதிரி மாற்றினா. அப்புறம் ஃப்ரெண்டு இருக்க சீன் வந்து அதில் இருக்காது, அதில் வந்து டெக்ஸ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அதாவது ஆத்தர் சொல்லியிருப்பார், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்னு ஒரு அதுக்கு ஒரு சின்ன கேரக்டர் வச்சு அந்த விஷயங்களை கேஷுவலாக அப்படியே சொல்கிற மாதிரி மாற்றி. எண்டு இப்படியே தான் இருந்துச்சா? எண்டில் வந்து அவன் சொல்லிட்டு போயிடுவான், அந்த எண்டில் அந்த அப்பளம் அந்த சில சீன்ஸ்லாம் நானாக கொஞ்சம் நீங்களாக சேர்த்துருக்கீங்க. ஏன்னா எண்டு இப்படி இருந்திருக்காது, அவன் சொல்லிட்டு பார்க்கும்போது அது தெரியுது, அதனால தான் நான் கேட்டேன். எண்டு நீங்கள் அந்த பையனை அப்படி ஒரு ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஏதோ ஒரு சாதாரண பையனாக, ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இல்லை, நார்மல் ஹியூமன் பீயிங்காக இல்லாததுனால இந்த கடையை இவங்கள்ட்ட பார்த்துக்கிட்டு அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவன்கிட்ட குடித்தா அந்த பையனால் அந்த கடையை பார்த்துக்க முடியாது. அந்த பையனோட கடைன்னு அவன் அவனுக்கே தெரியல, நம்ம அப்பா கடையில் நம்மளோட கடையில் நம்ம வேலை பார்க்குறோம்ன்றது அவனுக்கு தெரியல. அப்போ அவனை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னசென்ட்டாவோ இல்லை ஒரு சின்ன தம்பி மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு ஆளை மாற்றினதுனால இந்த ஸ்கிரிப்ட் வீக் ஆகுது. ஓ, சிறுகதை எடுக்கும்போது எந்த காட்சி எந்த காட்சி இல்லை எந்த கதாபாத்திரம் சிறப்பாக நம்ம காமிக்கணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த பையனை முதல்லேருந்து அழகாக காமிச்சிட்டே வந்திருந்தீங்கன்னா கடைசி எனக்கு இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே சார். அடுத்து வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்டுக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஸ்பெஷல் சில்ட்ரனை போர்ட்ரே பண்ணும்போது கொஞ்சம் கேர் அண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போர்ட்ரே பண்ணணும். எப்போதுமே வந்து எதுக்காக ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து நாம் வந்து ஒரு ஒரு கதைக்குள்ளே வச்சு அவங்கள நாம் போர்ட்ரே பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அதாவது நடிக்க ஆர்வம் இருப்பவர்கள் படங்களை இயக்கிறதுல இருக்கிற சிக்கல் இது தான். அந்த கதையில் ஒரு கல்யாணம் ஆனவர் தன்னை வந்து அழகாக்கிக்கிறதுக்கு கடைக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே அவர்கிட்டையுமே வந்து இந்த கடையில் இருக்கிற ரெண்டு பேருக்குனுடைய ஒரு குவாலிட்டி இருக்குது. அவங்களது இல்லை, ஆனால் அது அவங்களதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் வந்து நரமுடியோடு இருக்கிறவன் போய் டை அடிக்கிறான், அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறான்னா ஹீஸ் ஆல்சோ ஒரு ஒரு வேறு ஒரு மாஸ்க் போட்டு தான் இல்லாத ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்க முயற்சி பண்ணுற ஒருத்தனா தான் அந்த கதையில் இருக்கும். நான் அந்த கதை படித்ததில்லை, பட் அதுதான் அந்த ஆத்தரனுடைய இன்டென்ஷனாக இருந்திருக்கும். இப்போ நம்ம நடிக்கணும் ஹீரோவா, அதுக்கு ஒரு கதை வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ அந்த ஃபேக்டர் வெளியே போயிடுது. இப்போ இது வந்து ஒரு 40-year-old மேன் பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். இது இது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி வந்து அந்த கடைசியாக ஒரு அந்த ஃப்ரெண்டினுடைய ரிகலெக்ஷன் ஷாட் இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எடுக்கிற படங்கள்லேயே வந்து அப்படி ஒரு ஷாட் போட்டால் நம்மளை பற்றின அதாவது ஒரு ரைட்டராக ஒரு ஃபில்ம் மேக்கராக ஐயோ நம்ம எபிலிட்டி குறைஞ்சி போச்சோ இதெல்லாம் கேவலமாக போடுறோமே இந்த ரிகலெக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் நினச்சி நம்ம ரொம்ப அவமானப்படுற ஒரு ஒரு விதமான டெக்னிக் தான் அது. ஒரு 7 நிமிஷம் படத்தில் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு, அவங்கவுங்களுக்கான அரசியல் அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, குட் ஹவ் டன் இட் ஈஸிலி. லெட்ஸ் வெல்கம் ஜெயலட்சுமி ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஜெயலட்சுமி வணக்கம். உங்களுடைய படம் பேர் என்ன? பேசாத பேச்செல்லாம். பேசாத பேச்செல்லாம், ஓகே. அந்த படத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. பாண்டியம்மா, ஏ பாண்டி, என்ன பிரம பிடிச்சாப்ல உட்காந்துருக்க? சீக்கிரம் போப்பில ஆம்பளைங்க வந்துட போறாங்க. எங்க பாருடி பாண்டியம்மா பாவாடைய நம்ம ஊர் பொருட்காட்சியில் வச்சா கூட்டம் கூடிரும்ல. என்ன பிள்ளை பேசுறீங்க? அந்த கந்தல தூக்கி போட்டு வேற பாவடை தான் மாத்தேன். ஒருத்த பாவடையை உடுத்துறதும் ஒன்று தான், உடுத்தாம இருக்கிறதும் ஒண்ணுதேன். ஏ பாண்டியக்கா, கோச்சிட்டியா? வாக்கா போவோம். நீங்க போங்க, எனக்கு சூடு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் இருந்துட்டு வரேன்.
சரி வாடி. இவளுக்கு சொல்லுவாளுக இடுப்புல சேலை நிக்கணும்ல, இதையாவது கட்டினாதான் நிக்குது. எனக்கு என்ன தலையெழுத்து அதை கட்டணும்னு, என் போல போய் நூலு மாதிரி இழுத்துட்டு கிடக்கு. இதுல எங்க போய் நான் பாவடவாங்க? ஏண்டி பொண்ணுக்கு பகவல நேரமாடி, முதல்ல மூக்கு சிந்திடி குழந்தைக்கு. பாண்டியம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, பாவாடி வச்சு தொடடி, மூக்கு புண்ணாயிர போகுது குழந்தைக்கு. பாண்டி பாவாடி ஆண்டி. மணி என்னாச்சு, என்ன வேலை பார்த்துருக்க? நேரத்துக்கு வராம நம்மவும் இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். மரிமக்கா, குழந்தைக்கு மருந்து வாங்கணும், உன் கணக்கில் ஒரு 200 ரூபாய் வாங்கி தெரியா? ஏன் உன் கணக்கில் கேட்க வேண்டியதானே? ஏற்கனவே பணம் வாங்கிட்டேன், நான் கேட்டால் கணக்கு கொடுக்காது. அடி போடி பைத்தியக்காரி, இந்த பிச்சைக்கார வைத்திய நீ கேட்க சொல்ற? குச்சி கம்மியா இருக்கு, போ ஒழுங்கா வேலையை பாரு. நான் வேணா தாரேன், ஒரு வாரத்தில் கொடுத்துருவியா? மூக்க மக்கா சொல்லுது இருக்கங்குடி கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிருமா, இந்த வாரம் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு வந்துடுவோமா. ஏ சங்கரி, ஏ வாபில உள்ள உன் பழைய பாவடை ஒன்று இருந்தால் கொடுக்குறியா? என்கிட்ட எங்கே பிள்ளை இருக்கு? அங்கே என்ன பிள்ளை பார்க்குற? அந்த ஒரு பாவடை தான் பிள்ளை என்கிட்டே இருக்கு. கருத்திரம் பிடிச்ச கழுதிக்கு எங்கே போனாலும் கல்யாணம் பண்ணாப்பே இருக்கு. நீ வரலையா? நான் வரல. ஒரு நாளைக்கு 7 தடவை போவா. இன்னைக்கு என்னமா குச்சியில் வச்ச குமரி கணக்கா உட்காந்துட்டு இருக்கா. முத்தே வீடு வந்து கணக்கு பார்க்கிறேன். தேவையில்லாத பாண்டி, நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் இல்லாம போச்சுமா? அவன் சீவன் போகையில பாண்டி பாண்டின்னு சொல்லிக்கிட்டே உசுறு போச்சுமா? பாண்டி,
சித்தப்பா, இந்த பிள்ளை வீட்டுல இருந்து யாராவது வராங்களா? உங்க சித்தப்பா மகன் வராங்களா? இன்னைக்கே காரியத்தை முடிக்க சொல்லிட்டாங்க. வர்றப்ப சேல சட்ட ஜாக்கெட் பாவாடா எடுத்துட்டு வந்துடுறாங்களா? போன படத்துலையுமே அந்த சென்டிமெண்ட் கோஷன் இருந்தது, அண்ட் இந்த படத்துலையுமே வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப உருக்கமாச்சு. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் பெயரை கூட வந்து ஜெயலக்ஷ்மி அப்படின்றது உங்கள் அம்மா பெயர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், உங்கள் அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், வார்த்தையாக சொல்கிறதுக்கு. உங்கள் பெயரை கூட அந்த அளவுக்கு மாற்றிருக்கீங்கன்னா அவங்களை எந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கான மரியாதை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறேன். அம்மா படம் பார்த்தாங்களா? இன்னும் இல்லை. அம்மா படம் பார்க்கலையா? ஆக்சுவலி உங்கள் அம்மா படம் பார்த்துருக்காங்க. ஆமாம், படம் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகவும் உங்களுடைய அம்மா வந்திருக்காங்க. கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாய், தேரினில் ஊர்வலமே அம்மா. வணக்கம். நீங்கள் உங்கள் பையன் டைரக்டர் ஆகணும் தான் ஆசைப்பட்டீங்க? கண்டிப்பாக சார். அதுக்காக தான் அவருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவருக்காக எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அப்போ நீங்கள் அழக்கூடாது, சிரிக்கணும். என்னால் முடியல சார். நீங்கள் எப்போ சிரிப்பீங்கன்னு சொல்லுங்கள். படம் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னால் சிரிப்பீங்களா? அவன் இதுக்காக தான் சார் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். அதுக்கு நல்லது தானம்மா நடந்திருக்கு. அவன் நல்ல படம் தான் பண்ணியிருக்காரு. அந்த படம் நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. வீட்டில் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டோம் சார். நானும் அவங்ககிட்ட பேசினதில்லை. அவன் வேலை உண்டு, அவன் உண்டுதான் இருப்பா. இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு என்னால் ஒரு ரூபா கூட ஹெல்ப்பு கூட பண்ண முடியல. நீங்கள் ஹெல்ப்னு என்னம்மா, நீங்கள் அவனை வளர்த்ததே ஹெல்ப் தானே, நீங்கள் பெற்றதே பெரிய விஷயம் இல்லை. அவனை எவ்வளவோ பேர் ரொம்ப தப்பாலாம் பேசியிருக்காங்க. சினிமாவில் போகிறான், உருப்படாமலாம் போவான்னு. அப்போ என் மனசு சொல்லியிருக்கு, என் பையன் நல்லா வருவான் வருவான்னு. நான் கடவுளை தான் கூட்டு வேண்டியிருக்கேன். அதுதான் அவன் இவனை இவ்வளோ தூரம் கொண்டாது இந்த மேடையில் நிறுத்தியிருக்கு சார். எனக்காக வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். தொடர் நீங்கள் நல்லா மேலே வரணும், அவன் பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எந்த ஊர் நீங்கள்? நான் சேலம் சார். நீங்கள் சேலம், ஆனால் எடுத்தது வந்து சாத்தூர். சாத்தூர், சாத்தூர் எட்டயபுரம். நல்லா இருக்கு. ரொம்ப அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா நேரங்காலம் பார்க்காம அந்த கை குழந்தை கூடிய நாலு நாள் வந்து எனக்காக கஷ்டப்பட்டதுன்னு நான் சொல்ல முடியும் சார். இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நன்றி சொல்ல நினச்சேன். சாத்தூரில் எனக்கு உதவியாக இருந்த எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஸோ இப்போ ரோஹிணி மேம் கிட்ட கமெண்ட் சொல்லிடலாம். மேம், நீங்களும் நிறைய இந்த மாதிரி அம்மா ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ சொல்லுங்கள். அம்மா ரோல்ஸ் பண்ணதுனால கிடையாது, ஒரு பெண்ணாக ஒரு அம்மாவாக எனக்கு வந்து நீங்கள் முதல்ல அம்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு மேடையில் உங்கள் பையன் உங்கள் பேரை வச்சுக்கிட்டு ஒரு தன்னுடைய கெரியரையே துவங்கி இருக்கிற ஒரு பையன், எது வேணும்னாலும் எடுக்கலாம், எந்த மாதிரியான கதை வேணும்னாலும் எடுக்கலாம். ஆனால் பெண்களே சொல்லணும்னு நினைக்காத கதை இது, பெண்கள் சொல்ல வேண்டிய கதையும் கூட இது. இதை எழுதியிருக்கிறதும் வந்து ஒரு ஆண் தான் எழுதியிருக்காரு. பட் அட் த சேம் டைம் ஒரு ஆண் தான் இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்துட்டு பெண்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்ற போது எது எடுத்து வச்சிருக்கிற முதலடியே ரொம்ப நல்ல விஷயமாக நடந்திருக்கு அப்படின்றத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். அதே மாதிரி வந்து தோழர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, தோழர்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வருவான் உங்கள் பையன். நன்றி மேம்.
சேரன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எடுத்துக்கிட்ட கதை, நடிக்க வச்சிருக்க விதம், அந்த கேரக்டர்ஸோட முகங்கள் எல்லாமே கிராமத்தில் எதுவுமே வந்து நீ போய் ஒரு படம் எடுத்திருக்கேன்ட்டு தெரியல. ஏதோ ஒரு கேமரா ஒளிச்சு வச்சு எடுத்தது மாதிரி ஒரு இது இருக்குது. எல்லாரும் அவ்வளோ இயல்பாக இருக்காங்க அத்தனை பேருமே. அவங்க யாரும் நடிகர் இல்லை. அதான், நடிகர்கள் இல்லைன்றது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. டைலாக்கெல்லாம் கூட நிறைய இடங்களில் நீங்கள் அழகாக எழுதியிருக்கீங்க. அதாவது கண்ணு குறுகுறுன்னு ஒரு இதை பார்க்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நமக்குள்ளே ஒரு குறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக கொண்டு வந்திருக்கீங்க எல்லா இடமுமே. முடிவு கூட எனக்கு வந்து சரியாக இருக்குது, சரியான முடிவு தான். அந்த வார்த்தை போதுமானது. நன்றி. இது யாருடைய ஷார்ட் ஸ்டோரி இது? லக்ஷ்மண பெருமாள். ஆமாம், அந்த கலெக்ஷன் பார்த்தேன். இது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட க்ரெடிட் என்னென்னா இந்த கதையை சொல்லணும்னு தேர்ந்தெடுத்தது தான் உங்களோட ஃபஸ்ட் க்ரெடிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் வந்து நீங்கள் அந்த ஸ்டோரிக்கு ரொம்ப சின்சியராக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதில் ஏதாவது நீங்கள் கதையில் இருக்கிறத நீங்கள் மாற்றுனீங்களா, புதுசாக உள்ளே சேர்த்தீங்களா? அந்த பெண் பக்கத்து வீட்டில் போயிட்டு பாவாடை கேட்க மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டு கிளைமேக்ஸ் சைக்கிளில் வரப்பயே கதை முடிஞ்சிருது. அவர் கூட்டு வரப்பயே இந்த மாதிரி உன் சொந்தக்கார வரேன்னாங்க, இந்த மாதிரி பாவாடை சட்டெல்லாம் எதுக்கு, இதான் எதுக்கு பாவாடை நான் சொல்லிட்டோமா அப்படிங்கிறப்பயே அந்த பெண் அங்கேயே அடிச்சுட்டு அழுகுறான். ஸோ இந்த மாதிரி விஷயம். ஓகே, ஸோ ஓகே, அந்த எண்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கு. வாட் எவர் தட் நீங்கள் சேர்த்துருக்கிறது வந்து உண்மையிலே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு. நன்றி. அண்ட் ஷார்ட்ஸ் ஆல்சோ, அந்த ரெண்டாவது ஷார்ட் ரொம்ப முக்கியமான ஷார்ட். அந்த அந்த கோணி பை இருக்குது, அந்த ஃபோர்க்ரவுண்டில் அந்த கோணி பை இதெல்லாம் இருக்குது. அங்கே கொஞ்சம் தள்ளி அந்த ஹஸ்பண்டு படுத்திருக்காரு, அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கு. அப்புறம் அந்த மேட்ச் ஸ்டிக் இண்டஸ்ட்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற அந்த வத்தி பெட்டிகள், இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக, அதாவது ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு கதை சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணுங்கள். திஸ் வில் டெஃபினெட்லி டூ அ லாட் ஆஃப் குட். குட், ரொம்ப நன்றி. ராம்னா, ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். லாஸ்ட் டைம் வந்து உங்களுடைய படம் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்றது வாங்குச்சு. ஸோ இந்த தடவை வந்து அதே எதிர்பார்ப்போட ஒரு கான்டென்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லை எப்படி? படம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பெஸ்ட்டு கொடுத்துக்கிறதா இருந்தால் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவோம். ஓகே, கொடுத்தா நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, உங்களுடைய ஸ்க்ரீனிங் பார்த்துடலாம். ஏய் உட்டால், டூ ஸ்டெப் லெஃப்ட். விட்டு நான் பொண்டாட்டி மாதிரியே பின்னாடி அடையிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கூட உச்சிட வாங்குறேன். ஓகே மார்க். ஓகே சார், இதோட முடிச்சுக்கலாம் சார். ஓகே, அந்த வேர்லயே மார்க் பண்ணு. சார் நேரமாச்சு சார். சார் இங்கேருந்து ரோடு வரையும் போகணும், காரை வேற வர சொல்லணும், வீட்டுக்கு போகணும்ல சார், நேரம் ஆயிரும் சார். அந்த ரோடு எங்கே போகுது? பண்ருட்டி பாலூர் போகுது. அந்த பாயிண்டோட முடிச்சுக்கலாம் போங்க. அந்த புதர்க்குள்ள போ சார், இங்கே கள்ளவீர சாமி இருக்கார் சார். புல்டோசருக்கு அதெல்லாம் தெரியாது, நீ நேரம் நெல்லு. இதெல்லாம் பார்த்தா நாட்டில் ஒரு அடி ரோடு போட முடியாது. மார்க் பேக்கப். இங்கே தண்ணி சார் காலி ஆச்சு. நாளை ரெண்டு பாட்டில் சேர்த்து வாங்கிக்கோ. சரி
அது வீடு தானே, அங்கே குடி தண்ணி கிடைக்கும்ல? வீடு தான் சார், ஆனால் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகி போச்சுண்ணா. ஏங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் வேணும் வாங்க. தண்ணி வேணுமா? ஆ எனக்கு. கார் என்னாச்சு? இந்த கேட்டு சொல்றேன். ஏங்க எப்பவுமே இங்கே தான் சமைப்பீங்களா? அடுப்பு இருந்தாக்க எங்க வேணாலும் உதவும். அதுக்கு இல்லைங்க ஐயா, மழை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போதிக்குமா விடாத மழை பெய்ய போகுது. நாங்கள் என்ன கல்யாந்து கல்யாந்து காக்குறோமா? எங்கள் ரெண்டு குடலுக்கு தானே வித்தியா பொங்கி தின்னா சரியாக போயிடுது. ஊர் அங்கே இருக்கு, எப்படி ரெண்டு பேரும் இங்கே தனியாக இருக்கிறீங்க? காடு வாங்குது, ஊடு போங்குது. நாங்கள் படுத்து எழுந்துட்டு தானே, நாங்கள் இங்கேயே படுத்து எழுந்துட்டு போகிறோம். திருட்டு போயிலாம் அது இல்லையா? என்ன நகை நட்டா சாமான் சட்டாங்க இருக்கு, எழுத்து இருந்தால் தான் என்ன இருக்கு? ஆ என்ன இருக்கு? நீங்கள் டவுனுக்கு போகணும், காருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். குஞ்சிட்டு போகலாமே. இந்த கீரை பழுத்த தலையெல்லாம் பறிச்சு போடுறியா? கண்ணு தெரியுதா தெரியலையாப்பா? ஏ நல்லதான், நல்ல கீரையாக தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏ அப்படி போ, அப்படி போய் மேலே மேலே ஏறேன். ஏங்க எத்தனை புள்ள உங்களுக்கு? எனக்கு என்னங்க புல், அஞ்சாறு ஆடு இருக்குது, அஞ்சாறு மாடு இருக்குது, கோழி இருக்குது, மரமட்டை இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதை பற்றி என்னங்க எந்த குறையும் இல்லைங்க. 10 வருஷமாக ஆச்சு, நான் பெற்றதெல்லாம் எங்களை விற்று தின்னு போய் நான் அன்னைக்கு முப்பாக்கமாக விளையுதுன்னு 1-3 பேத்துக்குனேன். இன்றைக்கி எங்களை வந்து திரும்பி பார்க்க கூட எங்களுக்கு நீதி இல்லை. நாங்கள் அங்கே அனாவசம் அடைகிறோம். படித்தா பசு வேணும்னு படிக்க வச்சான். அன்றைக்கி நல்லா விளையிற நிலத்தை பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு விற்றுட்டு எல்லாம் டவுனு பாவம் போட்டானுவான். இந்த மாதிரி என்ன திங்க போகிறானுவான். அம்மா ப்ளீஸ் அழுகாதீங்க. பசங்க யாரையும் காணாமல் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களோன்னு கேட்டேன். என்னங்க நீங்கள் அவளாட்டம் பண்ணீங்களோ? தெற்க வயல், வடக்க குளம், சுற்றி பச்சை, இதெல்லாம் பார்த்தா போதாதா? ஆடு கோழி மாடு எம்மான் சனஞ்சாதி வராங்க. அந்த குளம் அந்த காலத்தில் எப்படியாப்பட்ட குளம் தெரியுமா? உலகத்து சிவாத்மா பூரா தண்ணி குடிச்சிது, குளத்தை குட்டையாக்கி எல்லாம் நெருக்கி கொண்டுக்கிட்டு வந்துட்டானோ. உன்னை என்னென்னா செய்ய போகிறான்னு உள்ள தெரியல. எனக்கு இந்த நபை இடம் வரைக்கும் எனக்கு போதும். ஒன்றும் புறகலம் பேசுவேன், நான் போய் பூண்டு இருக்க எடுத்துட்டுவேன். இந்த நான் தனியாகனே இல்லை, இந்த ஆறுக்குறான் பாரு என் கள்ள வீரன், அவன் பார்த்துக்குவான் என்ன. மிளகாய் என்ன ஒப்பனை எடுத்துன்னு வருவான். போதா ஒப்பனை எடுத்துட்டு சார். கார் வந்துருச்சு. மெட்டீரியல் ஏற்றியாச்சா? ஆ ஏற்றியாச்சு. வரங்க ஐயா. எங்கே வந்தீங்க? எதுவும் சொல்லவே இல்லை. உங்கள் ஊரில் ஹைவேஸ் வருதில்ல, அதுக்கு இடத்தையெல்லாம் அளக்க வந்தோம். ஐயா ரோடு ஐயா, வீட்டு மேலே கீழே போட்டுறாதீங்க. இதை விட்டா நாங்கள் ரெண்டு பேரும் சுடுகாட்டுக்கு தான் போய் சேரணும். சார் இந்த கிளை வீட்டு மேலே ரோடு வருதா? ஆமாம். அப்படியே நம்ம வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுடலாம். மேம் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க, அதுவும் இமயம் அவர்களுடைய சிறுகதையும் கூட. பசுமை வழிச்சாலை அப்படின்றது இப்போது நடந்துகிட்ருக்கிற எத்தனையோ கொடுமைகளில் இது ஒரு கொடுமையும் கூட. படமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
ஏன்னா இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களுடைய விஷுவலாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது இன்னும் மனசுக்குள்ளே போய் அப்படியே அந்த வலியை இன்னும் அதிகமாக்கி அதனுடைய உண்மைத்தன்மையை இன்னும் காத்திரமாக கொண்டு வரும். அதே நேரத்தில் வந்து இந்த பச்சை பசேல்னு இருக்கிற இதெல்லாமே போக போகுது அப்படின்றது கடைசியில் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஷார்ட் மூலமாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இவங்க வீட்டுக்கு மேலேயோ போக போகுது, தண்ணி கொடுத்து அவங்க தாகத்துக்கு வரும்போது அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு போனவங்க வீட்டுக்கு மேலேயும் ரோடு போக போகுது அப்படின்றது தான் முடிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமாக கடைசி விஷயம் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு படம். நன்றி. சேரன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்லா இருந்தது. இந்த படத்தை வந்து இந்த எட்டு வழிச்சாலை சம்மந்தப்பட்ட கேஸ் நடக்குது பார்த்தீங்களா கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு இந்த ஃபிலிமை கொண்டு போய் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் இதோட பெயின் என்னன்றது. ஏன்னா நீங்கள் காமிச்சிருக்கிறது வந்து இந்த இன்சர்ட் ஷார்ட்ஸ் போடுவோம், சிலதெல்லாம் இடையிலடையில் ஒரு ஷார்ட் போடுவோம் சினிமாவில், அதாவது லேக்கை குறைக்கிறதுக்கு இல்லை கண்டினியூட்டி மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு அப்படிலாம் வந்து சினிமாவில் வந்து இன்பிட்வீனில் சம்மந்தமெல்லாம் ஒரு க்ளோஸ்அப்பு, சம்மந்தமெல்லாம் ஒரு சன்ரைஸு, சம்மந்தமெல்லாம் ஒரு பஸ்ஸு போகிறதெல்லாம் போடுவோம். ஆனால் இங்கே நீங்கள் போட்டிருக்க ஒவ்வொரு ஷார்ட்டும் எவ்வளோ பெயினானதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கோழி மேய்கிறது, அந்த பலாப்பழம் தொங்குறது, அந்த தும்பி பறக்கிறது, அந்த மயில் விளையாடுறது, அந்த அந்த ஒவ்வொரு ஷார்ட் என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு உயிரினங்களை, இவ்வளவு சந்தோஷங்களை, இவ்வளவு அழகுணர்வை, இவ்வளவு பசுமையை அழிச்சிட்டு தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ரோடு போட போகிறீங்க அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக, இது இதை விட அழுத்தமாகவும் இதை விட சட்டிலாகவும் இதை விட அழகாகவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். குட், வெரி வெரி குட் கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ வெற்றிமாறன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். எப்போதுமே ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி, நல்ல ஷார்ட் ஃபிலிம், அது அதுக்கு ஒரு 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 ஃபார்ம் இருக்குது. எல்லா கலைக்கும் இருக்கிற ஃபார்ம் மாதிரி ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது வந்து எண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்தால் இட் என்ஹான்சஸ் அ ஷார்ட் ஃபிலிம், ஷார்ட் ஸ்டோரி, வாட் எவர். அந்த கடைசியாக எக்ஸ்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது, இது ஒன்று. அப்புறம் எனக்கு இந்த கதையில் இதில் எனக்கு பிடிக்காத ஒன்று இருக்குது, அது என்னென்னா தலைப்பு தான். இவ்வளவு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக நீங்கள் வந்து ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பசுமை வழிச்சாலைன்னு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, வழிச்சாலை நல்லா வச்சு இவ்வளோ வலிந்து நாம் சொல்ல வர்ற கருத்தை. இப்போ நான் எனக்கு என்னென்னா, நான் இந்த டைட்டில் பார்த்தேன், ஓகே இது தேராது இது படம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டைட்டிலே இவ்வளோ விளக்க உரை மாதிரி எழுதியிருக்காங்களே, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் உள்ள முதல் ஷார்ட்டே இம்ப்ரெஸ் வந்து, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் யார் உங்களுக்கு? ஃப்ரெண்டு தான் சார். போன படம் பண்ணவர் தானா? இல்லை சார், அவர் இல்லை சார், இன்னும். ஓகே, இவர் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா, ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவே இருந்தது. அந்த சன்செட்டில் அவன் உட்காந்துருக்கிறது, அந்த அந்த அதெல்லாமே ரொம்ப சில மீனிங்ஃபுல் ஷார்ட்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர். அப்படி ஒரு படம் எடுக்கும்போது இந்த மாதிரி தலைப்பை நம்ம தவிர்க்கிறது பெட்டர் தான். தேங்க்யூ.